இது பாலக்காட்டில் இருக்கிற ராமசேரிங்கிற ஊர். ராமசேரின்னு சொன்னாலே அந்த ஸ்பெஷல் இட்லி தான் ஞாபகம் வரும். நாம பாக்யலட்சுமி அம்மா ஸ்ரீ சரஸ்வதி டீ ஸ்டால்ல இருக்கோம். இவங்க குடும்பம் கிட்டத்தட்ட 100 வருஷமா ராமசேரி இட்லி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மாமியார் தான் ராமசேரி இட்லி முதல்ல செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல அவங்க இட்லி செஞ்சு நெல் அறுவடை காலங்கள்ல வயல்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு போய் வித்திட்டு இருந்தாங்க. இப்போ எங்கேயுமே கொண்டு போக வேண்டாம். இந்த இட்லியோட பெருமையும் ருசியும் தெரிஞ்சுக்கிட்டு கேரளால இருந்தும் தமிழகத்துல இருந்தும் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு ருசிச்சிட்டு போறாங்க. மத்த நாட்கள்ல 500-600 இட்லி போகும். சனி ஞாயிறு நாட்கள்ல 3000 இட்லிக்கு மேல போகும். இப்போ இந்த ராமசேரி இட்லி எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சாதாரண இட்லி பண்ற மாதிரி இல்ல, 8 மணி நேரம் மாவு புளிக்கணும். அதனால முந்தின நாளே அரைச்சு வச்சிடணும். இப்போ இது மாதிரி இந்த சொம்புல ஒரு வாட்டி 3 இட்லி பண்ணலாம். இதுக்கு உளுந்தும் வெந்தயமும் தனியா அரைச்சுக்கணும், அரிசிய தனியா அரைச்சுக்கணும். இதுல சாதா இட்லிக்கு போடுறத விட உளுந்த கொஞ்சம் ஜாஸ்தியாவே போடணும். இப்போ அரைச்சு வச்ச ரெண்டையும் சேர்த்து 8 மணி நேரம் புளிக்கிறதுக்கு வச்சிடணும். இந்த ராமசேரி இட்லி கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாவை அரைச்சு வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே மண்பாண்டங்கள் தான் உபயோகப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு ஆர்டர் வந்தாலும் சரி, ருசியில மாற்றமே இல்ல. இந்த அம்மாவும் அவங்களுக்கு உதவியா 2-3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. சரி, இப்போ ராமசேரி இட்லி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டா இருக்கு. தொட்டுக்கிறதுக்கு சாம்பார், சட்னி, மிளகாய் பொடியும் கொடுக்கறாங்க. சும்மா சாப்பிட்டாலே டேஸ்டா இருக்கும். சாதா இட்லியோட பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு. ராமசேரி இட்லி சாப்பிடணும்னா இங்க வந்துதான் சாப்பிடணும். ரொம்ப டேஸ்ட். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.